ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நீடுல்ஸ் அண்ட் லேடில்ஸ் இன்றைக்கி நம்ம எக்லஸ் டோனட்ஸ் எப்படி ஈஸியாக வீட்லேயே செய்யலான்னு பார்ப்போம் அதுக்கு ஒரு பவுலில் ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் இது ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் எடுத்திருக்கேன் இது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நூறு எம்எல் விதப்பான பாலில் கலக்கணும் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு பால் வெதை வெதப்பாக இருக்கணும் ரூம் டெம்பரேச்சர்லையோ கோல்டாகவும் இருக்கக்கூடாது உங்களுக்கு பால் வேண்டாம் நீங்கள் தண்ணியில் கூட பண்ணலாம் ஆனால் பாலில் பண்ணும்போது டோனட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இது கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் இல்லைன்னா ஆயில் சேர்த்துக்கணும் இதெல்லாம் கலந்துட்டு ஒரு வார்மான இடத்துல விதப்பான இடத்துல வச்சுட்டிங்கன்னா ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷத்தில் ஈஸ்ட் ஆக்டிவேட் ஆகிடும் இப்போ ஒரு பவுலில் ஒரு கப் மைதா அதாவது நூற்றி இருபது கிராம் மைதா சிட்டிக்க உப்பு ரெண்டுத்தையும் போட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ ஆக்டிவேட் ஆகிருக்க ஈஸ்ட் இருக்கு இல்லையா அதை ஊற்றி பிசைய ஆரம்பிங்க இப்போ இதை பெசையும் போது உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டதுன்னா நீங்கள் பால் தெளிச்சுக்கலாம் இது கொஞ்சம் சாஃப்டாகவே பிசைஞ்சுக்கோங்க அதாவது கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி அப்போ வந்து டோனட் நல்லா சாஃப்டாக கிடைக்கும் இப்போ இது கம்மி மாவுங்கிறதுனால நான் போலில் வச்சே பிசைஞ்சுக்கிறேன் நீங்கள் கவுண்டர் டாப் மேடையில் வச்சு பிசைஞ்சிங்கன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இப்போ இதில் நான் ஒரு கப் மைதா எடுத்திருக்கேன் உங்களுக்கு ஹெல்த்தியான வேர்ஷன் வேணும்னா அரை கப் கோதுமை அரை கப் மைதா கூட எடுத்துக்கலாம் முழுசாக கோதுமாவிலையும் செய்யலாம் ஆனால் கொஞ்சம் டென்ஸாக இருக்கும் இது பாருங்கள் இந்த மாதிரி சாஃப்டாக பிசைஞ்சிட்டு ஒரு பால் மாதிரி உருட்டிட்டு இது காயாமல் இருக்க மேலே கொஞ்சம் எண்ணெய் ஆலிவ் ஆயிலோ இல்லை வெஜிடபிள் ஆயிலோ ஏதோ ஒன்று தடவிட்டு அதே மாதிரி போல்லையும் நல்லா தடவிட்டு இது அப்படியே மூடி விதவிதப்பான இடத்துல ஒன்றுலேருந்து ரெண்டு மணி நேரம் வைக்கணும் அந்த இடம் ரொம்ப வாம இருந்தால் சீக்கிரமாக நம்மளுக்கு டபுள் ஆகிடும் இந்த மாதிரி ஷீட்ஸ் இருந்தால் கவர் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஈர துணி போட்டு கவர் பண்ணி எடுத்து வச்சுருங்க ஒன்றுலேருந்து ரெண்டு ஹவருக்குள்ளே இந்த மாதிரி டபுள் சைஸ் ஆகிடும் பாருங்கள் நம்ம வச்சது அப்படியே டபுள் டபுளாகிடுச்சு இதை எடுத்து திரும்ப ஒரு வாட்டி பிசைஞ்சிக்கலாம் பிசைஞ்சிட்டு நம்ம உருட்ட ஆரம்பிப்போம் பாருங்கள் எவ்வளோ நல்லா ரைஸ் ஆகிருக்கு இது இந்த மாதிரி பிசைஞ்சிட்டு நான் சப்பாத்தி இதில் வச்சு உருட்ட போகிறேன் லைட்டாக மாவு தடவிட்டு உருட்ட ஆரம்பிச்சிடுவோம் இதில் உருட்டுறதை விட மேடையில் வச்சு உருட்டுனா ரொம்ப நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும் இதை வந்து ஒரு அரை இன்ச் திக்னஸ்க்கு நம்ம உருட்டிக்கிறோம் எவ்வளோ திக்காக இருக்கோ நம்மளுக்கு டோனட் வந்து கொஞ்சம் ரவுண்டடாக தெரியும் ஸோ இந்த மாதிரி உருட்டிட்ட உடனே டோனட் கட்டர் இருக்குது அது இருந்தாலும் கட் பண்ணலாம் நான் இப்போ இந்த கிண்ணமும் இந்த லிட்டோட அந்த ஓப்பனிங் வச்சும் டோனட் மாதிரி கட் பண்ண போகிறேன் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அவுட்டர் இது கட் பண்ணிவிட்டு சென்டர் ஹோலுக்கு இந்த லிட்டை யூஸ் பண்ணுறேன் நம்ம நம்மக்கிட்ட குக்கி கட்டர்ஸ் இருந்தாலும் டிஃப்ரெண்ட் சைஸஸில் அதையும் நீங்கள் யூஸ் பண்ணி கட் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாம் அந்த மாவு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு எக்ஸஸ் எடுத்து திரும்ப உருட்டிக்கலாம் இந்த சென்டரில் இருக்கிறது ஹோல்ஸு இது உங்களுக்கு வேண்டானாலும் இந்த மாவோட பிசைஞ்சு உருட்டிக்கலாம் ஆனால் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் குட்டியாக இருக்கிறதுனால இப்போ இந்த மாதிரி கட் பண்ணதை திரும்ப ஒரு பிளேட்லேயோ இல்லை ஒரு ஷீட்லேயோ வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் விட்டிங்கன்னா திரும்ப அது ரைஸ் ஆகிடும் அந்த மாதிரி வச்சதை மீடியமாக ஹீட் பண்ண ஆயிலில் போட்டு பொறிக்கிறோம் உங்களோட பாத்திரத்தில் இடம் வந்தால் இன்னும் ரெண்டு மூணு டோனட் கூட போட்டுக்கலாம் நான் இங்கே அந்த டோனட்டோடு அந்த ஹோல்ஸியும் போட்டு ஃப்ரை பண்ணுறேன் நல்ல மீடியம் ஃப்ளேமில் ஸ்லோவாக போறீங்க அப்போ தான் ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரவுன் கிடைக்கும் அதே மாதிரி உள்ளேயும் நல்லா டீப் ஃப்ரை ஆகி வரும் இப்போ இதில் நான் ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ண ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டேன் டோனட் இது லைட் ஸ்வீட்டாக தான் இருக்கும் ஏன்னா நான் சாக்லேட் டிப் பண்ண போகிறேன் அதனால் ஆனால் உங்களுக்கு டோனட்டே நல்லா ஸ்வீட்டாக வேணும்னா இன்னும் ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க இல்லை உங்கள் டேஸ்ட்கேற்ற மாதிரி சுகர் ஆட் பண்ணிக்கோங்க இது பாருங்கள் இந்த மாதிரியான கோல்டன் ப்ரவுன் கலர் வரணும் அந்த மாதிரி ரெண்டு பக்கமும் பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நான் இது சாக்லேட் டிப் பண்ண போகிறேன் அப்படி இல்லை உங்கள் கிட்ட சாக்லேட் டிப்னால் இது சூடாக இருக்கும்போதே பொடித்த சர்க்கரை அது மேலே டஸ்ட் பண்ணிக்கலாம் வாசனைக்கு வேணும்னா அது கூட பட்டை பொடியும் சேர்த்து போட்டு டஸ்ட் பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படி இல்லைன்னா க்ளேஸ் சக்கரை பொடியை கொஞ்சம் தண்ணியில் நல்லா இல்லை பாலில் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணி கிளேஸ் பண்ணலாம் இப்போ என்கிட்ட சாக்லேட் இருக்கிறதுனால மெல்டட் சாக்லேட்டில் டிப் பண்ணிவிட்டு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட போகிறேன் அதில் எக்ஸஸ் சாக்லேட் டிப் ஆகிறதுக்கு இந்த ரேக்கில் வச்சுருக்கேன் ஸோ இந்த மாதிரி ஸ்ப்ரிங்கிள்ஸ் போட்டு டெக்கரேட் பண்ணிக்கலாம் சொன்ன மாதிரி சாக்லேட் இல்லைன்னா பொடித்த சர்க்கரையும் பாலும் நல்லா திக்காக மிக்ஸ் பண்ணிவிட்டு க்ளேஸ் மாதிரியும் பண்ணலாம் ஸோ ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் வீட்லேயே நம்ம செய்யும் போது நல்லா வாமா சாப்பிடும்போது இன்னொன்று டோனட் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ